எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு கட் தி சர்க்கிள் இன் பிளேவுட். அதாவது என்னென்னா ஒரு பிளேவுட்டில் சர்க்கிள் எப்படி கட் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வீடியோவோட தம்ப்லைன் பார்த்துருவோம், அதுக்கடுத்து அவுட்புட் பார்த்துருவோம். அவுட்புட் பிடிச்சிருந்தால் மறக்காம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் வந்து ஃப்ரண்ட்லேயே போட்டுருவேன். உங்களுக்கு அவுட்புட் பிடிச்சிருந்தா மட்டும் என்ன பண்ணுங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சின்ன சைஸ், ஸ்மால் சைஸ், அட் த பிக் சைஸ். இதுக்கு தேவை மறக்காமல் சேனலை மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேவுட்டு, அது ஜிக்ஸாக் மிஷின், அது சி கிளாம்ப். ஜிக்ஸாக் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கட்டிங் ஜிக்ஸாக் மிஷின் வரும், அதுதான். சி கிளாம்ப் வந்து மோஸ்ட்லி உங்கள் இஷ்டம், யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா நார்மலாக ஒரு ஆளை பிடிக்க வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இதாக பார்த்திங்கன்னா நாங்கள் கட் பண்ணுற டிசைனோட பிளேவுட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பஸ் எடுத்துக்கணும். அதாவது என்ன, கார்பெண்டர் டூல்ஸுக்குன்னு தனியாக ஒரு காம்பஸ் இருக்கும். அந்த காம்பஸில் டேப் வச்சு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு சர்க்கிள் மார்க் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு ஒன்று, 10 இன்ச்சு ஒன்று, 12 இன்ச்சு, இந்தமாரி மூணு சர்க்கிள் போடுறோம். ஏன்னா இந்த சைஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிள் கட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடித்தோடனே என்னோடய கேமரா நேற்றுன்னு பார்த்து என் கேமரா ஒன்று ஸ்டாண்டு ஒன்று நான் ரெடிமேடாக செஞ்சுருந்தேன், அது கொண்டு வரல, மிஸ் ஆகிடுச்சு. அதனால என்ன பண்ணனா ஒரு டேபிள் மேலே என் கேமரா வச்சுட்டு சர்க்கிள் மார்க் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தமாரி கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேவுடுக்கு ஏற்ற மாரி நம்ம வந்து பிளேடு ஆட் பண்ணோம். ஏன்னா பிளேடு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெலிஸ் பிளேவுட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சின்ன பிளேட் போடணும். இதே ஒரு திக்னஸான பிளேவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஜிக்ஸாக் மிஷினில் வர பிளேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோட்டாக இருக்கும், அதை மோட்டானா பெருசாக இருக்கும். அந்த பிளேவுட்டு அந்த பிளேடு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணவும் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். இதே நம்ம வந்து பெரிய பிளேவுட்டுக்கு சின்ன பிளேடு போட்டால் என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா டேப்பர் விட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பிளேடு கட் சர்க்கிள் கட் பண்ணும்போது பெண்ட் ஆகிடும். அதனால் வந்து எப்போவுமே என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சைஸ் பிளேவுட் கட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி பிளேடை நீங்கள் வந்து மிஷினில் மாட்டி கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக டிசைன் கட் வரும். சில கட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தனியாக எடுத்து சர்க்கிள் கட் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கிளாம்ப் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பார்த்தா ஸ்டூலில் வச்சு கட் பண்ணுறேன், அதனால தான் நான் பண்ணிங்கன்னா கிளாம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு டிசைன் கட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கடுத்த டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு சைஸ், மொத்தம் மூணு டிசைனு, மூணு டிசைனாக மூணு சர்க்கிள், ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அதாவது என்ன ஃபைனல் சர்க்கிள் இப்போ தான் நம்ம கட் பண்ணுறது. அது முடித்த உடனே அவள்தான் இந்த வீடியோ முடிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேட்கலாம், வேறு கண்டென்ட்டே இல்லை, என்ன பண்ணுறது, கண்டென்ட் இல்லாதனால தான் என்ன பண்ணுறேன்னா சர்க்கிள் வீடியோ ஒன்று வந்தது ஷாப்புக்கு, அது இது பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வாசக்கால் வீடியோ ஒன்று இருக்குது, அதையும் கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வாசக்கால் பற்றி நிறைய வீடியோ போட்டேன், பட் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வேலை எதுவுமே இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கட் மட்டும் தான் வந்தது. இந்த சர்க்கிள் கட் தான் வீடியோ எடுத்து போட்டால் அதுக்கு நீ இதெல்லாம் ஒரு வீடியோவாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாமே ஒர்க்கு தான். கொஞ்சம் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், அதை தயவு செய்து மன்னிச்சிடுங்க, அது சும்மா விளையாட்டுக்கு அப்படியே பேசியிருந்தேன். ஏன்னா 4 நிமிஷம் பேசி உங்களை இது பண்ணலை, அதனால தான் நான் வந்து எதோ நானும் பேசினே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சும்மா சும்மா பாட்டு போட்டுவிட்டால் வீடியோ வீடியோவுக்கு வந்து காப்பி ரைட்ஸ் கிளைம் பண்ணி தொலைச்சிடுறானுங்க, அதனாலேயே காண்டாக இது காப்பி ரைட்ஸுக்காகவே நானே உக்காந்து 4 நிமிஷம் பேசியே ஆகணும். அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அது இல்லாமல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் மிக மிக நன்றி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு, மூணு செகண்டில் கட் பண்ணியாச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை பிசுறு இருக்குது. அந்த பிசுரை வந்து என்ன பண்ணுன்னா ஃபைனலாக நம்மகிட்டே இருக்க அந்த எமரி ஷீட் இருக்கும், அந்த எமரி ஷீட் வச்சு கார்னர் ஃபுல்லாக தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த பிசுறு போயிடும். இத்தோடு இந்த வீடியோ முடிது. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் அருள் தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, பை.